இறுதி செய்யப்படாத பஸ் ஊழியர் ஒப்பந்தம், முதல்வர் தலையிட்டு தீர்வு காண தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை. கவுன்சிலிங் அப்ளை செய்த மாணவர்களின் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு திருட்டு, எச்சரிக்கையாக இருக்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டி அறிவுறுத்தல். கோவை அரசு பள்ளிகளில் நோட்டு மற்றும் சீருடைகள் பற்றாக்குறை, ஏழை மாணவர்கள் தவிப்பு. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் வகுப்பறை, கவர்னர் தமிழிசை தகவல். அரசின் அங்கீகாரம் பெற்ற டிஜிட்டல் கரன்சி விரைவில் அறிமுகம், பணிகள் தொடங்கியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். நீலகிரியில் 1202 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு, புகார் அளித்தும் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள். திருப்பதி அருகே மாஜி ராணுவ வீரர் கொலை, கொலையாளி 2 மணி நேரத்தில் கைது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 210 மெகாவாட் உற்பத்தி பாதிப்பு, சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். தினமலர் நிறுவனர் டி வி ராமசுப்பையரின் 38வது நினைவு தினம், மதுரை தினமலர் அலுவலகத்தில் அவரது சிலைக்கு ஊழியர்கள் மலர் தூவி புகழஞ்சலி. கர்நாடகா அணைகளில் 69 டிஎம்சி தண்ணீர் திறப்பு, தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி. 50 லட்சம் பேர் பூஸ்டர் டோஸ் போடவில்லை, தமிழக மக்கள் தயக்கம். ஜனாதிபதி தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை இன்று நடக்கிறது, மாலை முடிவுகள் வெளியாகும். கோவில் தெப்பக்குளங்களை தூர்வார சென்னை ஐகோர்ட் அவகாசம், ஆகஸ்ட் 17 வரை அவகாசம் அளித்து நீதிபதிகள் உத்தரவு. ஆவின் பாலகங்களில் விலைப்பட்டியல் வைக்க உத்தரவு, தலைமைச் செயலர் உத்தரவுக்கு அலட்சியம் காட்டும் ஆவின். குரூப் 1 நியமன கவுன்சிலிங் 29ஆம் தேதி நடக்கிறது, தேர்வர்கள் ஆர்வம். இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள், வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இந்திய வீரர்களுக்கு பிரதமர் வாழ்த்து. கள்ளக்குறிச்சி கலவரத்தை கண்டித்து ஸ்ட்ரைக் செய்த பள்ளிகள் ஒரு நாள் கூடுதலாக வகுப்பு நடத்த மெட்ரிக் இயக்குநரகம் உத்தரவு. விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் ஆக்கிரமிப்பு அகற்றம், பக்தர்கள் மகிழ்ச்சி. JEE 2ஆம் கட்ட நுழைவுத் தேர்வு தேதி மாற்றம், 25ஆம் தேதி தேர்வு தொடங்கும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. அதிமுக அறிவித்த போராட்டத்தில் மாற்றம், சென்னையில் 25ஆம் தேதிக்கு பதில் 27ஆம் தேதி நடக்கும் என EPS அறிவிப்பு. திரிபுரா முதல்வர் மாணிக் ஷாகாவுக்கு கோவிட் பாசிட்டிவ், லேசான பாதிப்பு என்பதால் வீட்டு தனிமையில் சிகிச்சை பெறுகிறார். பாத்திரத்தில் இருந்த தண்ணீரில் மூழ்கி 9 மாத குழந்தை பலி, வீட்டில் விளையாடிய போது சோகம். கள்ளக்குறிச்சி வன்முறை எதிரொலி, உளவுத்துறை IG அதிரடி மாற்றம், எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டால் தமிழக அரசு நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி வன்முறையின் போது பள்ளியில் களவாடப்பட்ட பொருட்கள் எடுத்த இடத்தில் வைக்க தெரு தெருவாக போலீஸ் சார்பில் தண்டோரா. திருப்பதியில் மைசூர் மகாராஜா நினைவாக பில்லவு உற்சவம், கர்நாடக சத்திரத்தில் அருள் பாலித்த மலையப்ப சுவாமிகள். பாரதியார் பாடலை பாடி அசத்திய அருணாச்சல பிரதேச சகோதரிகள், வியந்து பாராட்டினார் பிரதமர் மோடி. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் சிறப்பை விளக்கும் ஆவணப்படம் வனத்துறை வெளியிட்டது. கேரளாவில் AK துப்பாக்கிகளுடன் விடுதலை புலிகள் ஆவணம் சிக்கிய விவகாரம், தமிழகத்தில் 25 இடங்களில் NIA சோதனை, பணம், செல்போன், சிம் கார்டு ஆவணங்கள் சிக்கின.